அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ உக்ரேசிபிட்டிய மீரா சென்ட்ரல் காலேஜ், இதுதான் நான் படித்த ஸ்கூல். ஸோ இந்த ஸ்கூலில் வந்து இன்றைக்கு ஃபேர் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். என்னால் ஏழுமான அளவுக்கு அவசர அவசரமாக செஞ்சு முடிச்சிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏரியாவில் உள்ளவங்கன்னு சொன்னால் கட்டாயமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களால் ஏழுமான ஒரு சப்போர்ட் ஒன்றை கொடுங்க. ஸோ இதுதான் எங்களோட ஸ்கூல். ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் போயிட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கெல்லாம் போகிறோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த போயிட்டு பார்க்குறதா இருக்கட்டும், நிறைய மாற்றங்கள் இருக்குது. முந்தி மாதிரி இல்லை ஸ்கூல், இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் எல்லாமே மாதிரி மாறி இருக்குது. பில்டிங்ஸ் எல்லாம் புதுசாக வந்து இந்த மாதிரி எல்லாம் இயக்கிக்கிட்டு பெரிய ஒரு விஷயந்தான் வித்தியாசம். எனக்கு பெரிய அளவு சந்தோஷமாக இருந்துச்சு போயிட்டு அந்த இடத்த மறுபடியும் பார்க்குறது. பழைய டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஸோ ஒரு சில இந்த புதிய ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் ஒரு சிலர் தெரியும், பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மீட் ஆகிறது, பேரண்ட்ஸாக வந்திருந்தவங்க, ஸோ அப்படி மீட் ஆகிறதெல்லாம் பெரிய ஒரு சந்தோஷம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸ் ரூம் எல்லாம். நாங்கள் படிக்கிற டைம்ட இப்படியெல்லாம் இல்லை. எங்களுக்கு இருந்த கிளாஸ் ரூம்ட நான் காட்டுறேன். நான் கடைசியாக வந்து நாங்கள் கடைசியாக இருந்த கிளாஸ் ரூம்ட வீடியோ ஒன்றே எடிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் நான் போகிறேன். அதுக்கு போன போகிற உண்மைக்குமே அது ஒரு நாஸ்டாலஜிக் தான் அந்த ஃபீலிங். பழைய காலமெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. நாங்கள் இருந்த இடம் கடைசியாக இருக்கிட்டு ஏலெவல் டைமில் வந்து ஒரே ஒரு பாய் தான் கிளாஸில், மற்ற எல்லாருமே கேர்ள்ஸாக தான் இருந்தோம். ஸோ அதெல்லாம் டக் டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு போச்சு. ஸோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நீ போனால் அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து புதிய அனுபவம்ண்டாக இருந்துச்சு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஸ்கூலில் வந்து சந்தை ஒன்று நடக்கிறத கண்டிருக்கிறேன். நான் ஸ்கூல் போகிற காலத்தில் இருந்தே பேரண்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவில் இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது, ஸ்கூலுக்கு ஒரு ஃபண்ட் ரேசிங்கோ இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான்.
சில கிளாஸ்ல வந்து கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அண்ட் இவர் வந்து எங்களுக்கு இஸ்லாமிய நாகரிகம் படித்து தந்த இன்னொரு சார், இஸ்லாம் படித்த சார் நவாஸ் சார். அண்ட் இப்போ இருக்கிற பிரின்சிபல். ஸோ நிறைய சாப்பாடு வகை தான் கடைகளில், நிறைய சாப்பாடு வகை. மரக்கறியிலேருந்து நிறைய போட்டிருந்தாங்க திங்ஸ். ஸோ இந்த வழி வந்து மறக்கவே மறக்காது. எங்களோட கிளாஸ் அந்த தொங்கல் கிளாஸில் தான் இருந்தோம். அந்த கிளாஸை ரெண்டாக பிரித்து பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வகுப்பில் தான் நாங்கள் கடைசியாக படித்தது. ஸோ இந்த நடுவில் ஒரு டேபிள் ஒன்று போட்டிருந்துச்சு. ஸோ அந்த டேபிளில் தான் எப்போவுமே அந்த டேபிளில் ஒரு மூணு டேபிளில் மூணு பேர் ஷேராக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நல்ல காலம், அது ஒரு காலம். சண்டையாக இருக்கட்டும், இல்லை சந்தோஷமாக இருக்கிறதா இருக்கட்டும், சாப்பாட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த பீரியடில் இருந்தது தான் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்தான். ஸோ நான் அவங்கள எல்லாம் பற்றி கட்டாயம் ஒரு வீடியோ ஒன்றில் பேசுவேன். ஏண்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே பற்றி. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கட்டாயமே இதை மற்றவங்களோடையும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.